இன்னைக்கு என்ன டிஷ் செஞ்சு காமிக்க போறேன்னா பீன்ஸ் கறிங்க. இந்த பீன்ஸ் கறி வந்துங்க தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. ரொம்ப ஈஸியும் கூட ரொம்ப டேஸ்டியும் கூடங்க. நான் எப்படி செய்யறேன் என்னங்கிறது இந்த வீடியோ முழுவதும் பாருங்க. பீன்ஸ் கறிக்கு தேவையான பொருட்கள் பாருங்க. 1/2 கிலோ பீன்ஸுங்க, 1/2 கிலோ வெங்காயங்க, 1/2 கிலோ நாட்டு தக்காளி, இஞ்சி 1 டேபிள் ஸ்பூனுங்க, பூண்டு 1 டேபிள் ஸ்பூனு, 2 பச்சை மிளகாய் வந்துங்க ரவுண்டா கட் பண்ணி வச்சிருக்கேங்க. இந்த பீன்ஸ் கறிக்கு சேர்த்தக்கூடிய மசாலா பொருட்கள் பாருங்க. மல்லித்தூள், வெறும் மிளகாய் தூள், சோம்பு, மஞ்சத்தூள், கரம் மசாலா, தேவைக்கு வந்துங்க ஆயில், கொஞ்சம் நெய்யுங்க, தேவைக்கு கல் உப்புங்க. பீன்ஸ் கறி செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. ஒரு தவா ஒண்ணு எடுத்து வச்சுக்கோங்க, கொஞ்சமா நெய் விட்டுக்கோங்க. இந்த நெய்யில பீன்ஸ் வறுத்துக்கலாங்க. இந்த மாதிரி வறுத்து செய்யும் போதுங்க அந்த பீன்ஸ் கறி வந்து ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க, நல்ல வாசனையாவும் இருக்குங்க. பாருங்க இந்த வறுத்துட்டு இருக்கும் போது என்ன பண்றீங்க, 2 பிஞ்ச் அளவு சால்ட் இப்படி போட்டுருங்க. அப்பதான் இந்த காய்க்கு நல்ல உப்பு பிடிக்குங்க. பாருங்க வறுக்கும் போதே உங்களுக்கு வந்து கலர் மாறுபடும் பாருங்க, திக்கு பச்சை ஆயிட்டு வருங்க. 3 நிமிஷம் மட்டும் வறுத்தா போதுங்க. வறுத்தாச்சுங்க, ஒரு தட்டத்தில் எடுத்து வச்சிருங்க. அதே நெய் தவால 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. இந்த ஆயில்ல பாருங்க சோம்பு, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கிறோம் இல்லைங்களா, அதை அதையும் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமா வதக்கிக்கலாங்க. இந்த எண்ணெயிலேயே இஞ்சி பூண்டெல்லாம் பாருங்க பொன்னிறமா வதக்கியாச்சுங்க. இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை இதோட சேர்த்திடலாங்க. சேர்த்திட்டு இதையும் அப்படி பாருங்க நல்ல ஆயில்ல பொன்னிறமா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் பாருங்க பொன்னிறமா வதங்கியாச்சுங்க. இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாங்க. இதையும் அப்படித்தாங்க நல்ல வதக்கிடலாங்க. கிரேவி பதத்துக்கு வரணுங்க, அந்த அளவுக்கு தக்காளி வதக்கணுங்க. இந்த பீன்ஸ் கறி வந்துங்க இந்த தக்காளி வெங்காயம் வதக்கறதுல தாங்க இருக்குது டேஸ்ட்டு. தக்காளி போட்ட வரைக்கும் என்ன பண்றீங்கன்னா மூடி போட்டு மூடிடுங்க. 1-2 நிமிஷம் நல்லா வெந்துருங்க தக்காளி இந்த வெங்காயம் எல்லாம். தக்காளி வெங்காயம் எல்லாம் பாருங்க நல்லா வதங்கியாச்சு. பாருங்க ஆயில் எல்லாம் பாருங்க நல்லா பிரிஞ்சு வருது. இப்ப என்ன செய்யறோம்னாங்க, நம்ம எடுத்து வச்சிருக்கிற மசாலா தூள் சேர்த்திடலாங்க. மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், இது எல்லாம் நல்ல இந்த வெங்காயத்தோடைய நல்லா இந்த ஆயில்ல வதக்கிடலாங்க. அடுத்து சிம்மில் வச்சுக்கோங்க. பாருங்க இந்த மாதிரி வதக்கின வரைக்கும் என்ன செய்யறோம் அப்படின்னா பாருங்க 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாங்க. இதோட இந்த பீன்ஸ் கறிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. ஏற்கனவே பீன்ஸ்ல உப்பு போட்டிருக்கிறோம், கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. சேர்த்திட்டு நம்ம வதக்கி வச்சிருக்கிறோம் இல்லைங்களா அந்த பீன்ஸை இதோட சேர்த்திடலாங்க. நல்லா இப்படி ஒரு கலக்கி கலக்கி விட்டுருங்க. கலக்கி விட்டு மூடி வச்சிருங்க, வேகட்டுங்க. பீன்ஸ் போட்டு 10 நிமிஷம் ஆச்சுங்க. பாருங்க பீன்ஸ் எல்லாம் பாருங்க நல்லா வெந்துருச்சு, எண்ணெய் எல்லாம் பாருங்க நல்லா பிரிஞ்சு வருது. சூப்பரா ஆயிடுச்சு பாருங்க பீன்ஸ் கறி. இவ்வளவுதாங்க பீன்ஸ் கறி ரெடிங்க. பீன்ஸ் கறி பாருங்க சூப்பரா வந்திருக்கு. பாருங்க தண்ணி எல்லாம் ஒண்ணுமே இல்ல பாருங்க. தக்காளி வெங்காயம் எல்லாம் வந்து அவ்வளவு வெந்து அவ்வளவு நல்லா இருக்குதுங்க. காயும் குழையவே இல்ல பாருங்க. இந்த பீன்ஸ் கறி வந்துங்க தோசை சாதம் சப்பாத்தி இதுக்கெல்லாம் சூப்பரா இருக்குங்க. நீங்களும் ஒரு நாள் இது மாதிரி செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க.